சக்தி, என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன் சார் திடீர்னு? இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு பிடிச்சவங்களோட டிராவல் பண்றதுல இருக்கக்கூடிய ஃபீலே வேற. நான் தனியா வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். அதான் நம்ம கம்பெனியில நடந்த அந்த ஹைஜாக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அதை பத்தியே யோசிச்சு யோசிச்சு அந்த டென்ஷன்லயே வந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். நீங்க விஷாலினியோட கல்யாணத்துக்கு மட்டும் போறீங்களா இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கா? வேற எதுவும் இல்ல, விஷாலினியோட கல்யாணத்துக்கு மட்டும்தான் போறேன். அவ கல்யாணமே என்னோட தலைமையில தான் நடக்கணும்னு ஆசைப்படுறான். ரொம்ப என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா என்னால அவாய்ட் பண்ணவும் முடியல. இப்ப நான் கட்டாயம் கிளம்பி போகணும்ல, அதுக்காகத்தான். அதனாலதான் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணம் ரொம்ப சிம்பிளா கோவில்ல தான் பண்றாங்க. நம்ம கம்பெனியில வேலை செய்யற ஸ்டாஃபோட கல்யாணத்துக்கு நாம போகலன்னா அப்ப வேற யார் போவா? சோ இப்ப நான் போகலன்னா அது தப்பாயிடும்ல, அதனாலதான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் சக்தி. அப்படிங்களா சார்? என்னையும் இன்வைட் பண்ணாங்க சார், ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்தனால நான் டிராவல் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வேற வழியே இல்லாம இப்ப விழுப்புரம் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல சக்தி, உன்னோட ஒர்க் அங்கே சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே வேணா நீயும் என் கூட கிளம்பி வந்துரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். பார்க்கலாம் சார், அங்கே போயிட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் சார். சரி. ஒரே நிமிஷம், என்ன தம்பி பூ வேணுமா? ஆமா பாட்டி. இந்த பூ உன் பொண்டாட்டிக்கா? அதிர்ஷ்டக்கார ஜோடிங்க, எப்பவும் பூ வித்துட்டு நாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவோம். தம்பி, இந்த பூ உன் பொண்டாட்டிக்காக ஊத்த மாதிரி இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு முழம் 40 ரூபாய், ரெண்டு முழம் 80 ரூபாய். பரவாயில்ல கொடுங்க. தம்பி, 80 ரூபாயா கொடு, இல்லன்னா 100 ரூபாய் கொடு. 20 ரூபாய் சில்லற கொடுக்கற, 500 ரூபாய்க்கு சில்லற இல்ல தம்பி. பாட்டி, இந்த பூ எங்ககிட்ட தான் சேரணும்னு எழுதிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இந்த 500 ரூபாயும் உங்ககிட்ட தான் சேரணும்னு எழுதிருக்கு. ஓ, உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சிவனும் சக்தி மாதிரி இருக்கீங்க.